சென்னையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக சென்னை மாநகராட்சியில் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி முகாம்கள் செயல்படவில்லை. இந்நிலையில் புனேவிலிருந்து நேற்று மாலை 500,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. அதில் சென்னை மாநகராட்சிக்கு 45,000 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு 45 தடுப்பூசி மையங்கள் மற்றும் 18 சுகாதார நிலையங்களுக்கு தலா 300 தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன. கோடம்பாக்கம் பகுதியில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கன் பெற்றவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன. 300 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டதால் பலரும் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சென்னையில் மட்டும் இதுவரை 26,77,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இன்னைக்கு லைன்ல எனக்கு 14th டோக்கன், நான் போடும் போது 28th டோக்கனுக்கு தான் ஊசி கிடைக்குது. 10 பேர் ரெக்கமெண்டேஷன்ல உள்ள போட்டுட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு பொது சேவையே அல்ல. சுகாதாரத்துறை சரியான முறையில பயன்படுத்தல. மக்களுக்கு இடைஞ்சல தான் பண்றாங்க. தர நார்மல் மக்களுக்கு யாருக்குமே இடைஞ்சல நல்லது செய்யல. பப்ளிக் நிக்கிறவங்க காலையில 4 மணிலிருந்து நின்றுட்டு இருக்கான். திடீர்னு வர்றவங்க உள்ள விஐபி டோக்கன் போறதுக்கு பப்ளிக் எதுக்கு? கவர்மெண்ட்லயே போட்டு பிரைவேட்ல போட்டு போலாமே. டோக்கன் கிடைச்சது சார், பட் டோக்கன் வைஸ் நம்பர் வைஸ் போடல. பட் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க, பட் 74 டோக்கன் வாங்கி நிக்கிறோம். எல்லாம் லைன் ரொம்ப நிக்குது. நாங்க ஒரு வாரமா வந்துட்டு இருக்கோம் சார். இது வெள்ளிக்கிழமை வந்தோம், சனிக்கிழமை வந்தோம், இன்னைக்குதான் இருக்கு. நியூஸ்ல பார்த்தோம் நைட்டு, இன்னைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால சீக்கிரமே 6 மணிக்குலாம் வந்து நிக்கிறேன் சார். இதேபோல் மதுரை இளங்கோ மேல்நிலைப் பள்ளியிலும் கொரோனா தடுப்பூசி முகாம் செயல்படுகிறது. அங்கு 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமையின் அடிப்படையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏற்கனவே டோக்கன் பெற்று தடுப்பூசி செலுத்த வந்த 18 வயதுக்கு மேற்பட்டோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கடலூர் மீன்பிடி சந்தையில் காலை நேரத்தில் மீன்களை வாங்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் அங்கு கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டது. கடலூரில் உள்ள மீன்பிடி துறைமுக சந்தையில் ஏராளமானோர் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன்களை வாங்க செல்வர். அதன்படி இன்று அதிகாலையில் மீன்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிக அளவில் குவிந்தனர். அப்போது பலர் பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் மீன்களை வாங்கிச் சென்றனர். இதனால் அங்கு கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த போலீசார் முகக்கவசம் அணியாமல் வரும் நபர்களை மீன் சந்தைக்குள் அனுமதிக்காமல் எச்சரித்து திருப்பினர். தமிழ்நாட்டை யாராலும் பிரிக்க முடியாது என தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 311th பிறந்த நாளையொட்டி கோவில்பட்டி அடுத்த கட்டாளங்குளத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுக எம்பி கனிமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் மாநிலத்தின் உரிமை மற்றும் பெருமைகளை காக்க திமுக தொடர்ந்து போராடும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை யாரும் பிரிக்க முடியாது, அதனால யாரும் அந்த கனவு எல்லாம் நீங்க அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிச்சயமாக ஒன்றிய அரசு தான். ஏன்னா அரசியல் சட்டத்திலே ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால அதுல ஒன்றும் தவறு இல்லை, அது நாட்டுக்கு எதிரான ஒன்றும் இல்லை. இதனிடையே கொங்கு மண்டலத்தை தனி யூனியன் பிரதேசமாக பிரிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அழகு முத்துக்கோனின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட வட தமிழகம் தென் தமிழகம் என இரண்டாக பிரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளதாக நினைவு கூர்ந்தார். எந்த சூழ்நிலை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. முன்னாள் நமது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறார். வடக்கு தனியாக தெற்கு தனியாக வேண்டாம், பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு கொங்கு நாடு மக்கள், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி என்றெல்லாம் தனியாக ஒரு நாட்டின் பெயரில் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அது ஒரு தவறான